உங்க வேளாண் முறையில வந்து இயற்கை இடுபொருள்கள் கஞ்சகாவியம் போன்ற எதையுமே பயன்படுத்துறது இல்ல, ஆனா நாட்டு மாடுகள் எல்லாம் வளர்க்கறதா சொல்லி சொன்னீங்க. அதை வந்து எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க, எதுக்காக அதை வளர்க்குறீங்க சொல்லுங்க. இப்ப வந்து நாட்டு மாடு வந்து சரியான கேள்விதான், நாட்டு மாடு ஏன் வளர்க்கணும்? இப்ப நம்ம நாட்டு மாட்டு இனம் அழிஞ்சதுன்னா நாமளும் அழிஞ்சிருவோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்மளோட மரபை காத்துட்டு இருந்தவங்க அவங்க தான் நம்ம நாட்டு மாடுலாம். அதனால தான் கல்விக்கட்ட போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமும், அதுக்கு வந்து நிறைய மக்கள் திரண்டதுக்கு காரணமும், இளைஞர்கள் திரண்டதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம மரபு எல்லாரையும் ஒருங்கிணைச்சது. அது மாதிரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது உம்பளச்சேரி நாட்டு மாடு, தஞ்சாவூருக்கு சிறப்பு. அதே மாதிரி தஞ்சாவூர் குட்டை, இது தஞ்சாவூர் சிறப்பு, இதை வளர்க்குறோம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு நாட்டு மாடு வளர்க்குறங்கிற பேரில் வட இந்திய மாடுகளை நிறைய இறக்குமதி பண்ணி அதை வளர்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் பாலுக்காக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம வளர்க்குற மாடுக்கு பால் அதிகம் கறக்காது. இப்போ வட இந்திய மாடுகள் நிறைய பால் கறக்கும், அதே அளவுக்கு அது தீனியும் திங்கும். அது வந்து நிறையா புண்ணாக்கு போடுவாங்க, அல்லது அது வைக்கோலே நிறையா திங்கும். அந்த மாடோட அளவே பெருசு, ஆனால் தஞ்சாவூர் ரகம் ரொம்ப சின்னது, அதோடய அளவு கம்மி. பார்த்தீங்கன்னா அது திங்கிற சாப்பாடும் கம்மி. நான் வளர்க்குறது சாணிக்கும் மூத்திரத்துக்கும் தான் மாடு பால், அந்த நாட்டு மாடு வளர்க்குறோம். சாணியும் அந்த மூத்திரத்தையும் எதுக்காக பயன்படுத்துறேன்னா, அந்த மூத்திரத்தை வந்து கோமியம்னு சொல்லி அதை தனியாக விற்பனை செய்கிறேன். அந்த நாட்டு மாட்டு மூத்திரம் வந்து 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன், அது எனக்கு லாபம் தானே. பாலை நான் விற்பனை செய்கிறதில்ல, கண்ணுக்குட்டியை ஏமாத்துறதில்ல, கண்ணுக்குட்டியை கொன்றதில்லை. அந்த கண்ணுக்குட்டியை நம்ம அந்த பால், அந்த தேவையான பாலை அது குடிச்சிக்கிது, அது போடுற கழிவை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். மாடுகளுக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். இப்போ வந்து சாணியை வந்து நம்ம வந்து பஞ்சகவ்யம் மீனமில் அந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறோம். இல்லை பஞ்சகவ்யம் வந்து தயார் பண்ணுறதுக்கு சாணி நிறைய தேவைப்படுது, மூத்திரம் தேவைப்படுது, அதோடய பால் தேவைப்படுது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து கூட நம்ம சேமித்து ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையானது மட்டுமே நான் கலந்துக்கிறேன். அப்போ பால் இதுக்கு வந்து நிறைய செலவாக இருக்குல்ல, கண்ணுக்கே ஏமாற்றணும் இல்லை. தயிர் பயன்படுத்தணும், நெய் பயன்படுத்தணும், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பஞ்சகவ்யம் செய்கிறோம். அந்த பஞ்சகவ்யமும் வந்து நம்ம விற்பனை செய்கிறோம். அந்த பஞ்சகவ்யம் விற்பனை செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துறதில்லை. ஏன் அப்படி விற்பனை செய்கிறோம்? நான் அந்த பஞ்சகவ்யம் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு விற்கிறேன். ஏன்னா இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறவங்க கூட இயற்கை இடுபொருட்கள்னு சொல்லி நிறைய ஆய்வகம்லாம் வச்சு பெரிய தொழிற்சாலையில் தயார் பண்ணுற போட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிற விலைக்கு தான் அப்படியே வாங்கி பயன்படுத்துறாங்க. நம்மகிட்ட வாங்கட்டுமே, நான் ஒரு சாதாரண விவசாயி, இயற்கை விவசாயி, கஷ்டப்பட்டு நாட்டு மாடு வளர்க்குறோம், பாலுக்காக வளர்க்குறது இல்லை, அவங்களையும் தொந்தரவு பண்ணுறது இல்லை. இப்போ நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்துட்டோம், நமக்கு அதுவும் ஒரு வருமானமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பஞ்சகவியம் பண்ணுறோம். மீனமிலம் செய்கிறோம், மீன் கழிவுகளை வந்து போட்டு அதில் சர்க்கரை சம அளவு பண்ணி வச்சுட்டோம்னா 40 நாள் கழித்து அது மீனமிலமாக மாறிடுது, அதுவும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். இயற்கை இடுபொருட்களும் வந்து தேவையான இயற்கை விவசாயிகள் வாங்கிட்டுருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இதுக்காக தான் நம்ம வந்து நாட்டு மாடு வளர்க்குறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று முதல் நோக்கம் நம்ம நாட்டு மாடுகளை நம்ம வளர்க்குறோம். அதாவது வட இந்திய மாடுகளையோ அந்த மற்ற மாடுகளையும் நம்ம உப்பளச்சேரி, நம்ம தஞ்சாவூர் குட்டை, நம்மளோட இப்போ நான் இந்த பகுதியில் இருக்கிறதுனால நான் இந்த ரகங்களை நான் வளர்க்குறேன். நம்ம மண்ணுக்கான ரகம்னு ஒன்று இருக்குது மாடு, மாட்டு ரகம். அதனால் அந்த மாட்டு ரகம் அழிஞ்சிடக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து பெருக்கணும், அதோட உற்பத்தி அதிகப்படுத்தணும். அந்த நாட்டு மாடுகளை நம்ம வளர்க்குறோம். அதோட சாணியும் நம்ம வந்து நம்ம வயலுக்கு எருவாக பயன்படும், அதனால அதுவும் ஒரு பிரச்சனை. பால் வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதிகமாக பால் பயன்படுத்தினால தயிர், மோர், வெண்ணெய், நெய் பயன்படுத்தியிருக்காங்க. இதான் நம்ம முன்னோர்களோட பழக்கம். 100 பால் வாங்கி அதிலே தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துருவாங்க, அதை தான் வீட்டுக்கும் பயன்படுத்திப்பாங்க. வெறும் 100 பால் தான் வாங்குவாங்க. ஒரு வீட்டில் போய் நீங்கள் மோர் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய கோலையில் மோர் குடிக்க கொடுப்பாங்க. உரமோர் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய கோலையில் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் நான் நேரடியாக பார்த்தேன். அப்போ இந்த இப்போ கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்டு போட்டு அது வந்து 10 ரூபான்னு ஒரு நெகிழி பையில் போட்டு விற்கிறாங்க கடைகள். அது நல்லாவும் இருக்காது, அதை வந்து ஒரு இதில் வச்சுக்கிறாங்க, அந்த குளிர்பெட்டியில் ஃப்ரீசர்னு சொல்கிறாங்க, அதில் வச்சு தான் விற்பனை செய்கிறாங்க. அது உடம்புக்கும் நல்லது கிடையாது, அது எந்த பால்னு தெரியாது, என்ன மாட்டில் கறக்கிறதுங்கிறதும் தெரியாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வெளிநாட்டு ரகங்கள் எங்கேயும் இறக்குமதி பண்ணி அந்த மாட்டு இனங்கள், அதாவது இப்போ வட இந்திய மாடுகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த நாட்டு மாட்டு ரகங்களை தான் பெருக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு
ரகங்கள் இருக்கு இல்லையா, ஏன்னா பால் மட்டும்தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்காக அது வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து உற்பத்தி பண்ணி அதை பால் கறந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு அதை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு இன்னும் அழிஞ்சிட்டு இருக்கு, ஏன்னா இது 1.5 லிட்டர் தான் கறக்கும், 1 லிட்டர் தான் கறக்குங்கிறாங்க. 1.5 லிட்டர் 1 லிட்டர் கறந்தாலும் அதுவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது சாணி மூத்திரத்தையே நம்ம வந்து காசாக மாற்றிட முடியும், அதில் நம்ம லாபமும் பார்த்துட முடியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து பாலுக்காக அடிச்சுக்கணும், பாலை உடம்புக்கு கெடுதல்னு சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். நன்றி.